வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோண்டா வந்து ஆக்டிவா ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு வரும்பொழுது ஆக்டிவா வந்து அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு ஸ்கூட்டர். அதில் ஹோண்டா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா BS6 இன்ஜினோட வரக்கூடிய ஆக்டிவா 125cc ஸ்கூட்டரை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவாலே வந்து 110லேயும் இருக்குது, 125லேயும் வந்துருக்கு. இப்போ 125cc BS6 இன்ஜினோட முதல் கட்டமாக முதல் ஸ்கூட்டராக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து லான்ச் ஆயிருக்கு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமாக BS4க்கும் BS6க்கும் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 5 மேஜரான விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து விலை வந்து பார்ப்போம். விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா BS6 இன்ஜின் புதிய ஆக்டிவா 125cc ஸ்கூட்டரோட ஷோரூம் ப்ரைஸ் வந்து 67,490 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. பழசுக்கும் புதுசுக்கும் BS4க்கும் BS6க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு 8,000 ரூபாய் விலை வந்து கூடுதலாக வந்து வந்திருக்கு, முதல் விஷயம். அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து இன்ஜின். இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது அதே 124cc இன்ஜின் தான். BS4ல என்ன இருந்துச்சோ அதே தான் BS6லையும், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. பவர் வந்து 8.4 PS பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. BS4 விட BS6 இன்ஜின் 0.3 horsepower வந்து PS பவரை வந்து கம்மியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர் கம்மியாக இருந்தாலுமே கூட ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வித் இன்ஜின் இன்ஹிபிட்டர் அப்படிங்கிற வசதி கொடுத்துருக்காங்க. பொதுவாக எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சைட் ஸ்டாண்ட் வந்து எடுக்கல அப்படின்னா பீப் சவுண்ட் வரும். இதில் வந்து சைட் ஸ்டாண்ட் எடுக்கலன்னா ஆன் ஆகாத அளவுக்கு வந்து ஒரு வசதி வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹீரோவில் இருக்கக்கூடிய மேஸ்ட்ரோ 125cc மட்டும் ஸ்கூட்டரில் மட்டும்தான் ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருந்துச்சு. இப்போ வந்து ஆக்டிவா 125cc BS6 இன்ஜின் இந்த புதிய ஸ்கூட்டர்லையும் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டர் மோட்டார் வந்து நாய்ஸ் இல்லாமல் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. புதிய ஸ்டார்டர் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அதிகமான நாய்ஸ் எதுவுமே வந்து வராது, ஸ்மூத்தாக இருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய இன்ஜின் இன்டர்னல் காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டான இருக்கக்கூடிய மெட்டீரியலால் வந்து கொடுத்துருக்காங்களாம். அதனால வந்து நமக்கு வந்து ஃப்ரிக்ஷன் இருக்காது. ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நாய்ஸ் வந்து அதிகமாக வராது. நாய்ஸே இல்லாமல் சூப்பராக ஸ்மூத்தாக ஓட்டிட்டு போகிற மாதிரி வந்து புதிய ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது அனலாக் டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஒரு சில வசதி கொடுத்துருக்காங்க. நார்மலாக இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்னால் என்னென்ன இருக்கும், ஸ்பீடோமீட்ரு, டாக்கோமீட்ரு, ட்ரிப் மீட்ரு இது இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் ஃபுவல் கன்சம்ஷன் அப்படிங்கிற ஒரு புதிய வசதி வந்து கொடுத்துருக்காங்க BS6ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் டு எம்டி எவ்வளோ தூரம் வரைக்கும் பயணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய புதிய வசதியும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலில் வந்து கொடுத்துருக்காங்க. நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா காஸ்மெட்டிக்காக என்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹெட்லாம்போட டிசைன் வந்து சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் வந்து டோட்டலாக வந்து மாற்றிருக்காங்க. அடுத்து க்ளவ் பாக்ஸ் முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளவ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து புதிய டிசைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் லோகோ, ஆக்டிவான வரக்கூடிய லோகோவில் வந்து சின்ன சேஞ்சஸ் 3D லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து காஸ்மெட்டிக்காக இருக்கக்கூடிய சேஞ்சஸ். அடுத்த விஷயம் ஐந்தாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 6 color options பார்த்தீங்க அப்படின்னா இந்த BS6 இன்ஜினோட வரக்கூடிய ஆக்டிவா 125cc ஸ்கூட்டர் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு. அதனால இனிமேல் நீங்கள் ஆக்டிவா வாங்க போனீங்க அப்படின்னா இந்த BS6 இன்ஜினோட வரக்கூடிய ஸ்கூட்டர் வந்து கேட்டு அந்த ஸ்கூட்டர் வந்து வாங்குங்க. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷோரூமுக்கு வரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி புதிய ஆக்டிவா ஸ்கூட்டர் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் பல ஆட்டோமொபைல் செய்திகள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.